ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைல் டார்ச் அதாவது மொபைல் ஃப்ளாஷ்லைட் ஒர்க் ஆகலைன்னா அதை எப்படி சரி செய்ய முடியும்னு இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் லைக் போட மறக்காதீங்க. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் தமிழ் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டார்ச் லைட் ஒர்க் ஆகலைன்னா சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மொபைல் செட்டிங்கை ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் செய்து சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த ஆப்ஷனை ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது கேட்டிருந்தால் அப்டேட் கொடுத்துக்கலாம். ஓகே, பேக் வரலாம். நெக்ஸ்ட், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், ரீசெட் இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், ரீசெட் ஆல் செட்டிங் இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். ஒன் டைம் உங்கள் மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் ரீசெட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் செட்டிங்ஸ் மட்டும்தான் ரீசெட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதிலேயே உங்களுடைய மொபைல் டார்ச் லைட் ஒர்க் ஆகலைன்னா ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அது நம்ம கையில் கிடையாது, மொபைல் ரிப்பேர் சென்டரில் கொடுத்து சரி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களில் யாருக்காவது இரண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.